யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்துல வங்கி என்பது முக்கியமான சேமிப்போ அல்லது கடனோ அல்லது கிரெடிட் கார்டோ. எது விரும்பினாலும் நாங்க இந்த உறவை எப்படி பாக்குறோம்? வாருங்கள் இதனை புரிந்து கொள்வதற்கு மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி ஐ சந்திப்போம். மிஸ்டர் ஏ மகிழ்ச்சியானவர், சேமிப்புல அதிக நம்பிக்கை இல்லாதவர். ஒரே நேரத்துல பல கடன்களை வாங்கியிருக்காரு, கிரெடிட் கார்டையும் அதிகமா பயன்படுத்துவாரு. அதே மிஸ்டர் பி சேமிப்புல கவனம் செலுத்துற, எந்த ஒரு கடனையும் வாங்குறதுக்கு முன்னால திருப்பி செலுத்துவதை பத்தி யோசிப்பாரு. கிரெடிட் கார்டு இருக்கு, தேவை இருந்தா மட்டும்தான் பயன்படுத்துவார். மிஸ்டர் ஏ கடன் பற்றிய கணக்கை எல்லாம் வச்சுக்கவே மாட்டாரு, டிஃபால்ட்டாவே இருந்துடுவாரு. அப்புறம் கிரெடிட் கார்டு பற்றி கேட்கவே வேண்டாம், அதாவது கிரெடிட் கார்டு ஸ்கோர் ரொம்பவும் குறைவு. அங்கே மிஸ்டர் பி தன்னுடைய கடன் பேமெண்ட் பற்றி கவனமா இருப்பாரு. பிரச்சனை இருந்துச்சுன்னா வங்கிக்கு உடனே தெரியப்படுத்துவாரு, அதாவது கிரெடிட் ஸ்கோர் ரொம்பவே அதிகம். அதனாலதான் மிஸ்டர் பிக்கு தேவையான நேரத்துல கடன் வாங்க வங்கிக்கு போனாரு, வங்கியும் அவரை வரவேற்றது, எளிதா கடன் கிடைச்சிடுச்சு. அங்கே மிஸ்டர் ஏ அவசரத்துல பண தேவை ஏற்பட்டதும் எதுவுமே நடக்கல, கிரெடிட் கார்டு பிளாக் ஆயிடுச்சு, கார் திருப்பி தர வேண்டியதா ஆயிடுச்சு. ஹலோ, வங்கியில இருந்து லோன் கிடைக்கவே இல்லை, வண்டிகிட்ட இருந்துதான் 20% லோன் வாங்க வேண்டியாச்சு. இதுக்கு பழக்கமாகாதீங்க, நல்லா யோசிச்சு கடன் வாங்குங்க, சரியான சமயத்துல அதை அடைங்க. ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்றது நம்முடைய தேவைக்கு இல்ல, நம்முடைய பொறுப்பும் கூட. மிஸ்டர் ஏ புரிந்து கொண்டார், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல.